காலேஜ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 11ஆம் வகுப்பில் வரக்கூடிய வரலாறுடைய முதல் பாடம், அந்த பண்டைய நாகரிகங்கள் ஆரம்பித்து சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, காலத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. பண்டைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறவர் பார்த்திங்களா, அந்த காலத்தை வந்து கல்லை பயன்படுத்தி வாழ்ந்த காலகட்டம், அதை இன்றைய சூழ்நிலைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அது கல்லை பயன்படுத்தி கொண்டு வந்த காலம் கல்காலம், இன்றைக்கி நம்ம செல்லை பயன்படுத்தி கொண்டு போனாலும் இது செல்காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஷார்ட்டாக ஒரு இயரை மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதாவது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர விஷயம். இன்றைக்கி வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி கிமுங்கிறது கீப்பிங்கிறது புதுப்புக்களால் வரல. ஸோ அந்த புதுப்புக்கில் வந்துருக்கூடிய இந்த 11th போர்ஷனில் எல்லா புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிமு கிபி எடுத்துகிட்டு பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் கொண்டு வந்துட்டாங்க. ரைட், கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன், 10,000 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா, கல்லை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி வேட்டையாடி தன் வாழ்க்கை நிலையை கொண்டு போனாங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம 2000 வாழ்ந்துட்டுருக்கோம் கிபி அப்படின்னு வச்சுட்டோம்னா, பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இனி 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது செல்லை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கை கொண்டு போக போகிறான். இதுதான் உண்மையான விஷயம். எப்படி சார் அதை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலகட்டம் பாருங்கள், செல் இல்லாதவன் எவனாவது வாழ்க்கை அந்தளவுக்கு என்ன சொல்கிறது திருப்தியாக இருக்க முடியுமா? ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கல் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது, வேட்டையாடி உணவை சேகரிச்சாகணும். ரைட், கல் காலம் அது, இது செல் காலம் இது. இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி போர்ஸை நம்ம கொண்டு போவோம். ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ரைட், இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது மொத்தம் வந்து காலகட்டம் காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு சொல்லலாம். ஒன்று, கல்லை பயன்படுத்தின காலம் கற்காலம். ரெண்டு, வெண்கலத்தை பயன்படுத்த கட்ட காலம் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெண்கல காலம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ஒரு தகவல், வெண்கல காலம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இரும்பை பயன்படுத்தி கொண்டு வந்த காலம் வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா வேத காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், வேத காலம் முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தில் வந்துருக்காங்க. இரும்பு அந்த காலத்தை பயன்படுத்திருப்பாங்க. வெண்கலத்தை வந்து அந்த காலத்தில் பண்ணால் செம்பு இதை பயன்படுத்தி, ஆனால் அந்த மக்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிக கால மக்கள், ஹரப்பா பண்பான்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். பட் இது இரும்பை பற்றி அவங்க தெரிந்திருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு விஷயம். யாரே சிந்து சமவெளி கற்காலத்தில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம். கற்காலத்தில் மூணு வகையாக நம்ம புக்கில் இப்போ பிரித்து கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் சமச்சீரில் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. அதை பற்றின கான்செப்ட், கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன் பழைய கற்காலம் முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 4,000 வரை புதிய கற்காலம், அதோடு முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கற்காலத்திலேயே போய் உள்ள நோண்டி 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 எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது கற்காலத்திலே மூணு வகையான கற்காலத்தை பிரிச்சுக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம், பழம் கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிச்சுக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலம், ரெண்டு இடைக்கற்காலம், இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணா இந்த கற்காலத்தை வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த வெண்கல காலத்தை முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின முழு தகவல்கள் தான் இந்த வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதையும் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிந்து ஆற்றங்களில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு நாகரிகத்தை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு வெண்கல காலம்னு நம்ம பிடிச்சிக்கோம். இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இதுலேயே மூணு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, அதாவது இந்த பழங்கற்காலத்திலே மூணு வகை, இதாங்க நம்ம சொல்ல தகவல். இது பாருங்கள், இந்த பழங்கற்காலத்திலேயே மூணு வகை நமக்கு இருக்குது. இத்தனை குழப்பங்கள் அதில் போயிட்டு, அதில் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா இதை பற்றின முழு வரலாறும் கொடுத்துட்றாங்க. முழு இடைக்கற்காலத்தை பற்றி முழு வரலாறு கொடுக்குறனால அதை படிக்கிறப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாது போயிடும். சரி, இப்போ இதே பழங்கற்காலத்தில் வந்து என்னென்ன நம்ம சொல்லலாம், கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம். இந்த இடத்துல இடைக்கற்காலம், அந்த இடத்துல இடைப்பழங்கற்காலம் எழுதிடலாம். சரியா? இப்போ பாருங்க, இது இடை கற்காலத்தோட வச்சுருக்கோம், இது இடை பழங்கற்காலம் அப்படின்னு கொண்டு போய் ஏன்னா இங்கே பழங்கற்காலத்தை தான் மூணு வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இதில் இந்த ஆறு வகைகளை பற்றி தான் ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில தகவல் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் கிடையாது, நான் என்ன சொல்லியிருக்கேன், இது கல்லை பயன்படுத்தின காலம், இன்றைக்கி செல்லை பயன்படுத்துகிற காலம். கீழ் பழங்கற்காலம், இங்கே வந்து பழங்கற்காலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம்,
இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கீழ் இடை மேல் இருக்குது. நம்ம செல்லு கூட பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்த ஃபோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் செல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். குறிப்பாக சொல்லலாம்னா 2000 சம்திங் வாக்கில் இது ஆளில் என்ன பண்ணுவோம், இன்கமிங் அவுட் கோயிங் தான் பட்டன் செல்லை யூஸ் பண்ணி அப்புறம் மெசேஜ் அனுப்புவோம் அவ்வளோதான். இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, 2G ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. இதை வந்து நம்ம இடைப்பழங்கற்காலம்னு வச்சுக்கணும். மேல் பழங்கற்காலங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா 4G 5Gக்கு மேலே போயிட்டே இருக்காங்க. இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 10G வந்துடும். என்னங்க சார் நான் சொல்கிறேன் சரியா? ஆமாம், இந்த மாதிரி 10G 10G வந்துடலாம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கையில் செல்ஃபோன்லேயும் இப்போ ஹோட்டல் இன்றைக்கே எல்லாமே நான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எங்கே ஆன்லைன் லைவே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இது வந்து மேல் பழங்கற்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம், மேல் பழம் செல்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கீழ்ப்பழம் செல்காலம் அப்படின்னு என்ன, பட்டன் செல்லை பயன்படுத்திகிட்டு இருந்த காலம். இந்த ரெண்டுக்கும் மிடில் வரக்கூடிய அந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2G செட்டு டச் ஸ்க்ரீனில் இருக்கும், 2G 3G தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வேகமாக ஓடாது 2G காலகட்டத்தில். அந்த மாதிரி இந்த கல்காலத்தை செல்காலத்தோட கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வரலாற்று காலமே பார்த்தீங்கன்னா குரங்குலிருந்தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் சொல்லிட்டு இருந்தார். எப்படி இப்படி குரங்கு வந்து நாலு கால் பாய்ச்சல் தான் போயிட்டு இருந்தது. நாலடைவில் இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மனிதனுடைய உருவமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி குரங்கு மாதிரி தான் போக ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி அவன் பயன்படுத்தின ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரப்பட்டைகள் இலைகளை பயன்படுத்தி அவன் தன்னுடைய மானத்தை பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறது மானத்தை மறைச்சிட்டு இருந்தான். இனி போகக்கூடிய காலங்கிறதுல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் வந்து சேரும் போடும். அதாவது இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி, புரியுங்களா? இப்போவே அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, கெட்ட ஃபேஷன் அப்படின்னு, சரியா? இது வந்து செல்காலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். வளர்ச்சி இல்லை, இது குறைச்சி. ரைட். இப்போது இந்த காலங்களை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம படிக்கிறது தான் இந்த டாப்பிக்கோடைய முக்கியமான வார்த்தை. இப்போது இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதாவது பழங்கற்காலத்தில் வர்றது மூணு வகையாக நான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு, இப்போ பழங்கற்காலத்திலே வந்து 2 மில்லியன் 2 to 10,000 கொடுக்கணும், 10,000. இது 2 மில்லியன், இது 1,000. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன், இது 10,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே பொது ஆண்டுக்கு முன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது பொது ஆண்டு என்ன சார் அப்படின்னு. கிறிஸ்து ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து நம்ம அதை பொது ஆண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்து ஒரு இதை பேஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டு பொது ஆண்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பழங்கற்காலத்தில் மூணு கான்செப்ட், பொது ஆண்டுக்கு முன் 2 மில்லியன் ஆண்டுகளுக்குலேருந்து 10,000 ஆண்டுகளுக்குள்ளே இந்த பழங்கற்காலத்துடைய கான்செப்டை நம்ம படிப்போம். அதேமாதிரி இது என்ன சொல்கிறது, இந்த அதாவது இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன், இந்த 10,000ங்கிறது வந்து இந்த 3 இயர்ஸும் சேர்ந்து வந்த ஒரு இது, இந்த பழங்கற்காலத்துடைய கான்செப்ட் அப்படின்னு. இதில் மட்டும் என்ன இருக்குது, அதாவது 2 மில்லியன்லேருந்து மீன் போட்டுக்கோங்க இங்கே, இது 60,000 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 385,000. இதை ஒரு டிஜிட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். 385,000 டு 40,000 ஆண்டுகளுக்குள்ள, இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 10,000 சரிங்களா? ஸோ இந்த 2 மில்லியன்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா 10,000 பார்த்தீங்கன்னா இந்த 3 காலகட்டமும் வந்துடும், ஓகேங்களா? இது வந்து அங்கேருந்து ரிவர்ஸல் தான் நம்ம இயர்ஸ் படிப்போம். இங்கேயும் நம்ம செல்லத்துலேயும் நம்ம பார்த்திங்கன்னா ரிவர்ஸல் நம்ம போகலாம். ஆக இந்த பழங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள் இவ்வளோ தான். இதை பற்றின ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது கற்காலங்கள்னு எடுத்துனாலே அச்சுளியன் கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அச்சுளியன்களும் அந்த கருவிகளுக்கு ஒரு பேர். இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செல்லுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்போம். நிறைய ஆப்பிள் போடு, நோக்கியா போடு, சாம்சங், அது இது நிறைய பேர் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்போது அந்த காலகட்டத்தில் கல்லுக்கு வந்து குவாட்ஸைட் கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான். நம்ம இப்போ எப்படி செல்லுக்கு பேர் வச்சுருக்கோம், நம்ம கல்லுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு தகவலையும் நம்ம வரிசை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் சொல்கிறது இடைக்கற்காலத்துலேருந்து நம்ம பார்ப்போம். இந்த இடைக்கற்காலத்துடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடுதா ஒரு சில தகவல். இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸிமம் பரவலாக வந்து வேளாண்மை தோன்றுவதற்கு முன்னாடினு சொல்லலாம். பேசிக்கலாக நம்ம சமைச்சியில் படிச்சிருப்போம், 10,000 4,000 இருக்கிறது வந்து புதிய கற்காலம் நம்ம படிச்சுருந்துருப்போம். இவங்கெல்லாம் சொல்ல வர இந்த இடைக்கற்காலம் மேக்ஸிமம் 10,000 முன்னாடி நம்ம கொண்டு போயிடும், சரிங்களா? இப்போ இந்த நம்ம அதை படிக்க வேணாம். இடைக்கற்காலம் இடத்துக்கிடம் மாறுபடுது. வேளாண்மை தோன்றிய காலத்துக்கு முன்னாடியே வந்து இடைக்கற்காலம் தோன்றுறதாக சொல்கிறாங்க. வேறு வேறு இடங்களில் பல இடங்களில் பரவலாக மாறி இருக்குது. அதான் இங்கே இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன சிரமம், இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, 10,000 தான் தொடங்குது இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 தான் தொடங்குது இடைக்கற்காலம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இந்த இடைக்கற்காலம் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 28,500 ஆண்டுகளில் தான் தொடங்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க.
இலங்கையில் கேரளாவில் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1000 வரைக்குமே கிமு 1000 வரைக்குமே இடைக்கற்காலம் இருந்ததாக தகவல் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு இடம் இந்த இடைக்கற்காலம் மாறுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்துட்டு லெவன்ட்டில் வந்து லெவன்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி, லெவன்ட் இந்த பேரெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவன்ட்டுங்கிற பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 20,000-9,500 தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதில் தான் இந்த காலங்கள் வருடங்கள் வந்து நமக்கு சிரமத்தை கொடுத்துட்டே இருக்கும். சரியா, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கற்காலத்து கான்செப்ட் முடிஞ்சு புதிய கற்காலத்துக்கு நம்ம வந்துடும். இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7,000-3,000 சொல்லலாம். இது கொஞ்சம் நான் அடைச்சிடறேன். புதிய கற்காலத்துடைய கான்செப்ட் 7,000-3,000 சொல்லலாம். ஏன் 3,000 சொல்லலாம்? சிந்து சமவெளி நாகரிகம் 3,000-1900 1900 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. போன முறையில் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வரைக்கும், அதாவது சமச்சீர் புக்கில் 1500 வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம புதிய கற்காலத்துடைய இந்த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000-3,000 நம்ம வச்சுக்கணும். எழுபதாயிரம் போட்டோம்னா 7,000-2,000 சரிங்களா அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த புதிய கற்காலம் 7,000-3,000 நம்ம சொல்லலாம். அதாவது என்ன சார் வருஷம் ரிவர்ஸல் வருதுன்னு பார்க்குறீங்களா? கிமு கிபிங்கிறது பொது ஆண்டுங்கிறது 0, மேலே -1. அதாவது நம்ம இதில் கணக்கில் வந்து பார்த்துப்போம், இப்படி கோடு போட்டு இந்த இடத்துல 0, இந்த பக்கம் -1, இப்படி வரிசையா -2 -3, இது +1, இந்த பக்கம் +1 +2, இப்படி நம்ம வரிசையாக போயிட்டு இருந்திருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3:1 அப்படின்னு நம்ம 0:1 தான் வருவோம். இதுதான் வந்து பொது ஆண்டு. இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த இயர்ஸ் வந்து செட் பண்ணிப்பாங்க. 7,000-3,000 ரிவர்ஸில் வந்துட்டுருக்கும், பொது ஆண்டு நோக்கி வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கிபி அப்படிங்கிறது இன்றைக்கி பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு வரிசை இங்கிரீஸ் ஆகிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கோம். சரி, இது வந்து புதிய கற்காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். இந்த புதிய கற்காலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஊரோட பேர் மெகக்கர் அப்படின்ற ஒரு ஊரோட பேரை மீண்டும் வச்சுக்கணும். இந்த 7,000-3,000 கூட இருக்கும், 3,000-3,500 வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புக்கில் வந்துட்டு அதே 6th-7th இயர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி 3,500 அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும் இந்த இடத்துல எப்போவுமே. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தெளிவான இயர்ஸ் வந்து புக்கில் மாறுபடுறதுனால நம்ம இயர்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம போகும். 3,500 சரியா, 11th புக்கில் 3,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வடமேற்கு இந்தியா, இந்தியா வடமேற்கு இந்தியா அப்படின்னா இது வடக்கு மேற்கு. இந்த வடமேற்கு இந்தியானா நம்ம என்ன சொல்ல போகிறோம், பாகிஸ்தானும் இன்க்ளூடிங் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ பாகிஸ்தான் பகுதி அப்போல்லாம் நம்ம இந்தியாவில் ஒரு பகுதியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று தகவல்கள் எல்லாம் வந்து இந்த சிந்து சமவெளியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த சிந்து ஆறு வந்து இன்றைக்கி பாகிஸ்தானில் முழுக்க முழுக்க பாஞ்சிட்ருக்கு. அதுலேருந்து வர்ற ஒரே ஒரு ஆறு சட்லேஜ் ஆறு மட்டும் நம்ம இந்தியாவுக்கு பஞ்சாப் ஹரியானாவை செழுமைப்படுத்துது, அவ்வளோதான். ஆனால் சிந்து ஆறை பேஸ் பண்ணி நம்ம இந்திய வரலாறுடைய தொடக்கமே அங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே தான். சரி, இப்போ வடமேற்கு இந்தியாவில் வந்து மெகர்கர் அப்படிங்கிற ஒரு ஊரோட பேர் இப்போ வந்து நம்ம புதுசாக கொடுத்துருக்காங்க, மெகர்கர். இங்கே தான் வந்துட்டு நம்ம இந்த சிந்து சமவெளியுடைய அந்த கான்செப்ட், இந்த புதிய கற்காலம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஏரியாவில் தான் தொடங்கிச்சு அப்படின்னு ஒரு தகவல் நம்ம சொல்கிறாங்க. இது தற்போது பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக இருக்காங்க. இது வந்து 3 கட்டம், என்ன முதல் பண்பாட்டு காலம், 2 பண்பாட்டு காலம், 3 பண்பாட்டு காலம் சொல்லி பிடிப்பாங்க. என்ன 7,000-5,500, 5,500-4,800, 4,800-3,500 அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்டத்தை வந்து இதில் பண்பாட்டு காலமாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மெகர்கரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேஜை புதிய கற்காலத்தில் இதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் காஷ்மீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த புதிய கற்கால மக்களுடைய அந்த நாகரிகமும் ஹரப்பா நாகரிகமும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு தகவலும் இந்த புதிய கற்கால சார்பாக கொடுத்துருக்காங்க. கங்கை சமவெளியிலையும் மத்திய ஆசியாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, லெகுரா தேவா அப்படின்னு சொல்லிட்டு, லெகுரா தேவா அப்படிங்கிறது வந்து 6,500 நெல் சாகுபடி தொடங்கியதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. லெகுரா தேவா, லெகுரா தேவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி வந்து அந்த காலத்தில் தொடங்கினதாக சொல்லுவாங்க. இதில் இதெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது மத்திய இந்தியாவில் குழப்பமான ஒரு தகவல். நெற்பயிரை முதன் முதலில் விளைவித்தவர்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களே அப்படின்னு சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெற்பயிரை சிந்து சமவெளி நாகரிக மக்களே. சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3,000-1,500 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த லெகுர தேவாவில் பார்த்தீங்கன்னா 6,500 முன்னாடியே நெற்பயிரை விளைவித்தார்கள் அப்படின்னு புதுபுக்கில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு சமச்சீர் புக்கு இங்கே முக்கியம் இல்லை, இப்போதைக்கு புதுபுக்கில் கொடுத்துருக்கிற தகவல் தான் நமக்கு நெற்பயிரை முதன் முதல் விளைவித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சச்சான ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம மைண்டில் வச்சுக்கோம் சரிங்களா.
இவ்வளவுதான். இந்த கற்காலத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து இயர்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வருது, காலகட்டங்களை மட்டும் இதை அப்படியே ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்காங்க. இப்போது புக்கில் கொடுத்துருக்க மற்ற தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம், இதை பற்றியாலும் ஒரு ஷார்ட்டாக நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு ஜ்ஞான்ஸ் நம்ம படித்தா போதும், சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது என்ன சொல்கிறது, இந்த கீழ்ப்பழம் கற்காலத்தில் வந்து இதை படிச்சுக்கோ இல்லையா, இந்த பழங்கற்காலத்துலேயே வந்து நமக்கு நிறைய தகவல் சொல்லுவோம். பழங்கற்காலத்தில் இருக்குன்னு நம்ம சொன்னோம், மூணு வகையாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா, கீழ் பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம், அதாவது இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு நிக்னேம் மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சில ஒலிகளை பயன்படுத்தி மனிதர்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் தகவல்களை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது கீழ்ப்பழங்கற்காலத்துடைய ஸ்பெஷல். சில ஒலிகளை பேஸ் பண்ணி, அதாவது இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோ இல்லையா, அந்த மாதிரி அப்போது வந்து அவங்க சில ஒலிகளை பயன்படுத்தியிருக்காங்க. எப்போது இந்த பழங்கற்காலத்தில் மூணு வகையாக இருக்கக்கூடிய கீழ்ப்பழங்கற்காலம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் இடைப்பழங்கற்காலத்துடைய இது விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம செல் காலத்தில் நம்ம வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, செட் ஜாஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்காலத்தினுடைய பெயர்களை சொல்லுவாங்க. இவங்க சில ஒலிகளை பயன்படுத்தினதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. இப்ப இடைக்கலங்கள் பழங்கற்காலத்தில் வந்து என்ன அப்படின்னா, செட்டு ஜாஸ்பூர், அதாவது இதெல்லாம் என்ன சார் பேரு, ஜஸ்ட் ஜாஸ்பர், ஜாஸ்பர் இல்லை ஜாஸ்பர், அதே மாதிரி கால்சிடனி குவாட்ஸ், கால்சிடனி குவாட்ஸ், இதெல்லாம் கல், புரியுங்களா? இடைப்பழங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கல் பேர் வச்சுருப்பாங்க, செட்டு கல், ஜாஸ்பர் கல், ஜாஸ்பர் ஜாஸ்பர் கல், வாட்ஸ் கல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி செல்லுக்கு பேர் வச்சுருக்கோம், சாம்சங் செல்லு, ஆப்பிள் செல்லு, நோக்கியா செல்லு, அந்த மாதிரி அந்த காலத்து மக்கள் வாட்ஸ் கல், செட்டு கல், ஜாஸ்பர் கல் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சரியா? ரைட். இன்றைக்கி நம்ம சாம்சங்கு மற்ற பேரெல்லாம் மைண்டில் நுழைஞ்சிட்ருக்கு, இந்த பேரெல்லாம் மைண்டில் நுழையில அப்படின்னா, உங்கள் செல்லுக்கு இந்த பேரை வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செல்லு யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் இனிமேல் எந்த செல் வச்சுருந்தாலும் சரி, இது வந்து செட்டு செல்லு. ஏன்னா முன்னோ நம்முடைய மூதாதையர்கள் கல்லுக்கு அந்த பேர் வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, நாம் இன்னிலேருந்து அந்த பேரை செல்லுக்கு வச்சிட்ருப்போம், புரியுங்களா? சரி, இது வந்து இடைப்பழங்கற்காலத்தில் அந்த கற்களுக்கு மூலப்பொருட்களாக வச்சுன்னா அந்த கருவிகளை, கற்கருவிகளை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மேல் பழங்கற்காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை நிற ஓவியங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பெஷல். மேலுடைய மக்கள் பச்சை நிற ஓவியங்கள் வந்து இந்த குகைகள், இந்த பிம்பேற்கா போன்ற குகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் இருக்கும். இதெல்லாம் மேல் பழங்கற்காலத்துடைய மக்கள் வந்து ஓவியங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க நம்ம அந்த பழங்காலத்துடைய மக்கள், இல்லைங்களா? சரி, இப்போ இந்த இடைக்கற்காலத்தில் கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நல்லா வச்சுக்கோங்க. தேரி அப்படிங்கிறது இடை பழங்கற்காலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, என்னது தெரியா, தெரியல, தேரி, தேரி அப்படின்னா இந்த இடை பழங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மணற்குன்றுகள். இங்கே வந்து கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணற்குன்றுகளை அமைச்சு அவங்க வாழ்ந்ததாக ஒரு தகவல் இந்த இடை கற்காலத்துடைய மக்கள் பண்பாட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புதிய கற்காலத்துடைய மக்களுடைய பண்பாடு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. இப்போ தென்னிந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பல் மேடு இருக்கும். புதிய கற்காலத்துடைய மக்கள் வந்து சாம்பல் மேடு, அதாவது தென்னிந்தியாவில் சாம்பல மேடாக இருக்கும், அதை சுற்றி அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. இது வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வட இந்தியாவில், அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த புதிய கற்களுடைய மக்களுடைய இது வந்து மாறுபடும். மழுங்கல் முனை கோடாரி வந்து வட இந்தியாவில் பயன்படுத்திருப்பாங்க, வட இந்தியாவில் மழுங்கல் முனை கோடாரிகளை வந்து வட இந்தியாவில் பயன்படுத்திருப்பாங்க. இதுலேயே இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பர்ச்சோஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்,
பர்ச்சா ஹோம் அப்படிங்கிறது ஒரு பேர். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 4 அடி ஆழமுள்ள குழிகளை பயன்படுத்தி வெட்டியிருப்பாங்க. குழிகள் இதில் போயிட்டு அவங்க குடியிருந்ததாக பொறுத்தவங்க, ஏன்னா குளிரில் பாதுகாத்துக்கணும் இல்லையா, அதுக்காக 4 அடி ஆழ குழிகளை வெட்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன விஷயம், நம்ம எக்ஸாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ 4 அடி ஆழம் கொண்ட குழிகளை பயன்படுத்தி வாழ்க்கை முறை நடத்திய மக்கள் எந்த பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அந்த ஊர் பேர் வந்து பச்சை ஹோம், அந்த மக்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து புதிய கற்காலத்தினுடைய கான்செப்ட்னு நம்ம சொல்லுவோம். இது போக நமக்கு அந்த இதில் வந்து அந்த புதிய கற்காலத்தில் வந்து 2 விஷயம், அதாவது 2 கட்டங்களை சொல்லுவாங்க. ஒன்று செராமிக் கட்டம், இன்னொன்று செராமிக் அல்லாத கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மட்பாண்டங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது வந்து அந்த செராமிக் கட்டம், மட்பாண்டங்கள் பயன்படுத்தாது செராமிக் அல்லாத கட்டம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் இதை பற்றின தகவல்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் 4 அடைவில் இன்னும் 2-3 டைம் இந்த புக்கில் இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு இதை ஓரளவுக்கு பார்த்துட்டு அந்த டாப்பிக் படித்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதே டாப்பிக்கில் அடுத்து வரக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். நாம் தான் சொல்லியிருக்கோம் வெண்கல காலம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற முக்கிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கல்காலத்திலிருந்து ஆள் டெவலப் ஆகி மேலே வந்திருக்கான். மேலே வந்தது வந்து என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இஷ்டம். வேளாண்மை ஒரு இடத்துல நிலையாக நின்று செய்ய ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பண்பாடை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். சரி, இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நகரமயமாக்கல் அப்படிங்கிறதா சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய முக்கிய கான்செப்ட். இது சிந்துங்கிறது இந்திய பகுதி இருக்கு இல்லையா, சிந்து, அதாவது சிந்து பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நமக்கு இருக்குது. இதில் சிந்து ஆறுங்கிறது 7 துணையாறுகள் கொண்டது நம்ம படிப்போம். இந்த 7 துணையாறுகளில் 1 துணையாறு சட்லஜ் ஆறு, நம்ம இந்தியா வழியாக வரக்கூடிய ஒரு சட்லஜ் ஆட்டின் குறுக்கே கட்டப்பட்ட பக்கரானங்கள் பஞ்சாப் ஹரியானாவை வளமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ல பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாகிரபி படிச்சுட்டு இருப்போம் சரியா. ஸோ இந்த சிந்து ஆற்றில் வளர்ந்த ஒரு ஊரோட பேர், இந்த ஆற்றங்கரையில் இந்த ராவி நதிக்கரை ஓரத்தில் வந்து ஹரப்பாங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஹரப்பாவினுடைய பண்பாடை பேஸ் பண்ணி தான் சிந்து ஆற்றை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய புக்குலையும் படிச்சிருப்போம். இந்த புக்கில் வந்து என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கை பண்பாடு முறை பார்த்திங்க அப்படின்னா, நகரமய மக்கள் ஒரு சிட்டியில் ஒரு டவுனில் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வந்து சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிற ஒரு தகவல். சரி, இப்போது சிந்து பகுதி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதல் கட்ட நகரமயமாக்கல் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சிந்து நாகரிகம் தான். முதல் கட்ட நகரமயமாக்கல், அப்போ 2ஆம் கட்ட நகரமயமாக்கல் என்ன அப்படின்னா, அதாவது சிட்டியை உருவாக்கணும் நகரமயமாக்கணும் அப்படின்னா, அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாம் 2ஆம் கட்ட நகரமயமாக்குதற்கான ஒரு எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இதனுடைய படிநிலைகள் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் நம்ம வரிசை படிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னா மொத்தம் 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த 15 பாயிண்ட்ஸில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முதற்கட்ட நகரமயமாக்கல், 2ஆம் கட்ட நகரமயமாக்கல் நம்ம தெரிஞ்சுக்கோம். இதனுடைய படிநிலைகள் இது எப்படி இந்த சிந்து இது வந்து படிநிலைகள், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி படிப்படியாக தான் முன்னேறி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுப்போம். அதனுடைய படிநிலைகள் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வருகை புரிந்தவர்கள் யார் யார் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு, இதை வந்து வருகை புரிந்தவர்கள் என்ன வருகை புரிந்தவர்கள்னா, இதை கண்டுபிடிச்சி இதை தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றின தகவல்களை வந்து அந்த வருகை புரிந்தவர்களை பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டுருக்கோம். ஸோ இதையும் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்றும் நம்ம வரிசை நான் சொல்ல அப்படியே பாயிண்ட்ஸை போயிடலாமா, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா டோட்டலாக இந்த 10 பாயிண்ட்ஸையும் போட்டு அதனுடைய சில எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். சரி, முதல் கட்ட நகரமயமாக்கல் நம்ம தெரிஞ்சிட்டோம், அதை நம்ம வரிசை முடிச்சிருப்போம். இப்போ வந்து என்னென்னா, இதனுடைய காலகட்டத்தை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். 3000 ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். 3000 1900 வரைக்கும், அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 3 காலகட்டமாக சொல்லும்போது 1700 வரைக்கும் கொண்டு வந்துருப்பாங்க. 1700 வரைக்கும், அதாவது வளர்ச்சி அடைந்த பின்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம 3 கட்டங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 3 படிநிலைகள் நான் சொன்னோம் பார்த்தீங்களா. 3 படிநிலைகள் பார்த்தீங்கன்னா, தொடக்ககால ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹரப்பாவை பேஸ் பண்ணி சிந்து நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடமே ஹரப்பா தான். ஏன்னா ஹரப்பாங்கிற ஊர் வந்து
பேர் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஹரப்பாவில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பது தான் சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம படிப்போம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பண்பாட்டு ஊர் எது அப்படின்னா ஹரப்பா தான் அப்படின்னு நம்ம படிப்போம். மூன்று படிநிலைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பான்னு சொல்லிட்டு. இந்த தொடக்க கால ஹரப்பா பார்த்திங்க அப்படின்னா 3000 2600 தொடக்க கால ஹரப்பா. அதே மாதிரி 2600 1900 வரைக்கும் இருக்கிறது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. அப்புறம் என்ன சொல்கிறது, பிற்கால ஹரப்பாங்கிறது வந்து 1900 வரைக்கும், நான் சொல்லி வைக்கிறது 1900 வரைக்கும் பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய படிநிலைகளை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வருகை புரிந்தவர்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற வந்து 1826 வந்துட்டு முத முதல்ல அது இதை பற்றின வருகை புரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹரப்பா பக்கம். இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 1856 வந்துட்டு நம்ம ரயில்வே பாதை வந்து ரயில்வே ட்ராக் போடும் பொழுது பார்த்திங்கன்னா ஹரப்பா பகுதியை ஃபஸ்ட்டு தோட்டி பார்த்துருக்காங்க. அப்போது அவங்க வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது ஹரப்பாங்கிற ஒரு ஊரை வந்து அவங்க பெருசாக அதை அவங்க எடுத்துக்கல, ஏதோ ஒரு மக்கள் வாழ்ந்துருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக போயிட்டாங்க. இப்போ இதனுடைய படிநிலைகள் தான் வந்து நம்ம வருகை புரிந்தவர்கள் வந்து ஒரு 4 நம்ம இந்த முறை இந்த புக்கில் நம்ம படிப்போம். பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்தான் என்ன சொல்கிறது சர்ஜான் மார்ஷல் வந்து தொழிலியல் ஆய்வுத்துறை பண்ணார் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறது முதல்ல வந்தார். செகண்ட் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் 1831 வந்தார். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவர் அலெக்சாண்டர் கன்னிகாங்கிற பேர் ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையினுடைய முதல் அளவையாளர் இவர் தான். இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையினுடைய முதல் அளவையாளர் இவர் தான் அலெக்சாண்டர் கன்னிகாம். கன்னி அப்படின்னு வந்தாலே முதல் சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து வந்த இயசில் பார்த்திங்கன்னா 1853-56-75 இதெல்லாம் 1800 சரிங்களா 1853-55 இதெல்லாம் ஒரு சைடில் அப்படியே படிச்சுக்கோங்க. சர்ஜான் மார்ஷல் தான் வந்து ஒரு இந்திய வரலாற்றுக்கு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம் சர்ஜான் மார்ஷல். அடுத்து வந்தவர் வந்து ஹரப்பாவை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரே அவர் தான். இவர் சொல்லி தான் ஹரப்பாவை தீவிரமாக தொழில் துறையில் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னாடி 1946 REM வீலர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹரப்பாவை ஆய்வு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா. ஸோ இப்படி வந்து வருகை புரிந்தவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில பேர் ஒரு 4-5 படிச்சிருப்போம். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புக்கூடிய அதாவது நகரங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஹரப்பா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் காளிபங்கன் சரிங்களா, லோத்தல், அதே மாதிரி இன்னும் சொல்லலாம் ராக்கி கார்ஜி அப்படின்னு சொல்லலாம். லோத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதன் வந்து அதாவது தோற்றுவித்த லோத்தல் அப்படிங்கிறது வந்து செயற்கை துறைமுகம், மனிதன் முதன் முதலில் தோற்றுவித்த செயற்கை துறைமுகம் அப்படிங்கிற ஒரு பேர் கூட சொல்லலாம் லோத்தல் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இது குஜராத்தில் இருக்குது, குஜராத் இருக்குது. இது வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ ஹரப்பா மக்களோட நாகரிகத்துடன் தொடர்பிருந்த சில நகரங்கள் அப்படிங்கிற ஒரு இது நான் பிரிப்போம். என்னுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் பரப்பளவு, 1.5 மில்லியன் பரப்பளவு. அதாவது ஹரப்பா மக்கள் மற்றும் அவங்களுடன் இருந்த அந்த மற்ற பண்பாடு ஊர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லுற ஒருத்தர். என்னுடைய எல்லைகள் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லைகள் வரிசையாக நம்ம அன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருப்போம் என்ன இந்தியா அப்படின்னா, நாம் சொல்கிற அந்த பாகிஸ்தான் இதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதி தான். இப்போ இந்த பக்கம் பாகிஸ்தான், ஈராக், இந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஈரான் இந்த பகுதி வரைக்கும் நமக்கு இருக்கும். இங்கே வடக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் என்னுடைய பரப்பளவு இருக்கும். இந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் யூபி உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இந்த பகுதி எல்லாமே வந்து அந்த ஹரப்பா மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்று தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஹரப்பாக்களுடைய முக்கிய நகரங்களை பார்த்திங்க அப்படின்னா, ஹரப்பா அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் நம்ம இந்தியாவிலும் இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரப்பா அப்படின்னு முடியும். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து பகுதியில் இந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய காளிபங்கன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இதே எக்ஸாம் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க பழைய புக்கிலேயே காளிபங்கன்கிறது பொறுத்துக்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லுவேன். லோத்தல் அப்படின்னா இந்த குஜராத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதே மாதிரி பனவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜஸ்தான் பகுதியில் பனவாளி அப்படிங்கிறது ஒரு ராக்கி கார்கி அப்படின்னு சொல்லி, அதாவது ராக்கி கார்கி அப்படிங்கிறது வந்து ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஹரியானா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி இன்னொரு குஜராத்தில் வந்து இன்னொரு பேருக்கு சொல்லியிருப்பாங்க, அதாவது சர்கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜராத்தினுடைய ஒரு பேர் சொன்னாங்க. அவ்வளோ இந்த பேர்கள் மட்டும் ஒரு சைடில் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, இது நமக்கு எக்ஸாம் கேட்க வாய்ப்பு. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு உயர்ந்த மண்மேட்மேட்டில் இருக்கக்கூடிய
ஒரு நகரம் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோ. அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பெருங்குளம் தான். அந்த பெருங்குளத்தை சுற்றியும் அந்த சுவத்தில் வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பெருங்குளத்தினுடைய ஸ்பெஷல். அப்புறம் பயிர்கள், அவங்க வந்து விவசாயங்களை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சமவெளி மக்களுடைய பயிர்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, அவரை விதைகள், இந்த மாதிரி கொண்டைக்கடலை இதெல்லாம் சொல்லலாம், எள், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பயிர் செய்த விதம். அப்போது விவசாயத்துக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பற்றி அவங்களெல்லாம் படிக்கும் பொழுது கலப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. எப்போது சிந்து சமவெளி மக்கள் கலப்பையை யூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி குதிரை வந்து சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை மேல் வச்சுக்கணும். குதிரையை சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் செபு அப்படிங்கிற ஒரு பேரை மைண்ட் வச்சுக்கோங்க. செபு அப்படிங்கிறது வந்து சிந்து சமவெளி மக்கள் அவங்களோட மாடுகளுக்கிட்ட பெயர். செபு அதாவது செபுங்கிற பேர் வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து ஹரப்பாவில் மாடுகளுடைய பெயர் அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி கைவினை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை பிடிக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதை எக்ஸாம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்களுடைய கைவினை பொருட்கள் அப்படின்னா அவங்க என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கார்னிலியன் இந்த ஒரு மெட்டலை பயன்படுத்தி தான் மணிகள் தயாரித்தாங்க. மணி சரிங்களா, கார்னிலியன் அப்படிங்கிற ஒரு மெட்டலை பயன்படுத்தி மணிகள் தயாரித்தாங்க. படிகக்கல் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லணும். கரு படிகக்கல்ங்கிறது வந்து கிறிஸ்டல், கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு கல்லை பயன்படுத்தி தான் படிகக்கல் தயாரித்தாங்க. இந்த படிகக்கல்லில் தான் நிறைய பொருள், அதனுடைய மத குருவை கூட இந்த படிகக்கல்லாம் செஞ்சுருப்பாங்க, மத குருன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர், ஸ்டீடைட் இல்லை டைட், இந்த ஸ்டீடைட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு நுரைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பேர் நுரைக்கல். இந்த கல் வந்து அந்த நுர நுரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த நுரைக்கல்க்கு பேர் வந்து ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மூணு பேர் நமக்கு முக்கியம். அவங்க அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின அந்த கைவினைப் பொருட்கள் இதை பேஸ் பண்ணி தான் இந்த வகையான கற்கள் தான் அந்த இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் செம்பு, வெண்கலம், அப்புறம் வெள்ளி, வெள்ளிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லலை, பட் செம்பு, வெண்கலம், தங்கத்தை பயன்படுத்தி அவங்க அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சங்கு போன்ற பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். இந்த சங்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலக்கோட்டு பகுதியில் நாகேஸ்வரங்கிற இடத்துல வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் வைடூரியம் வந்து ஷார்டுகை அப்படிங்கிற பகுதியில் கிடைக்கும். ஸ்ட்ரீடைட்டுங்கிற நுரைக்கல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராஜஸ்தான் பகுதியில் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி செம்புங்கிறது ராஜஸ்தானில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஒரு குவஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. டோரி செரிட் செட், அதாவது டோரி செட், டோரியில் ரோரி அந்த பேருங்க கற்றுக்கிட்டது மைண்ட் வரமாட்டேங்குது. புதுசாக புதுசு புதுசாக நம்ம மைண்டில் செட் பண்ணுறோமா அந்த பேரெல்லாம் டக்குன்னு மெயின் பண்ணுவோம், வர மாட்டேங்குது. ரோரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோரி அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியோட பேர் ரோரி செட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரோரிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட ஒரு பகுதியோட பேர். இதை வந்து என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒரு படிகக்கல், அந்த ஊரில் கிடைக்கலாம் அந்த ஊர் அந்த படிகக்கலுக்கு அந்த பேரே வச்சுருவாங்க. இந்த ரோரி செட்டுங்கிறது உலோகங்கள் அலோகங்கள் பகுதியில் அந்த இதெல்லாம் நம்ம படிப்போம். இது என்ன அப்படின்னா ஹரப்பா நாகரிகங்கிறது வந்து வெண்கல கால நாகரிகம்னு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ரோரி செட்டுங்கிற படிகக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கத்திகள் வந்து செஞ்சுருக்காங்க ஹரப்பா மக்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோரி செட்டு அப்படிங்கிற படிகக்கல்லை பயன்படுத்தி தான் ஹரப்பா மக்கள் கத்திகள் நிறைய செஞ்சுருக்காங்க. இரும்புடைய பயன் வந்து ஹரப்பா மக்கள் அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். இப்போ என்னென்னா நடனமாடக்கூடிய ஒரு பெண்ணுடைய இது வந்து சிலை வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். மெசபடோமியா அப்படின்னு ஒரு டைட்டில், மெசபடோமியாவை பற்றி ஒரு சில தகவல் சொல்லலாம். இதில் வந்து கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் கல்வெட்டு என்ன சொல்லு அப்படின்னா ஹரப்பா நகரத்து மக்கள் வந்து வணிக தொடர்பு மெசபடோனியா மக்களுடன் வைத்திருந்தனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸை வந்து இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு வந்து சொல்லும். கியூனிஃபார்ம் கல்வெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மெழுக்கா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்த கல்கட்டில் கல்வெட்டில் இருந்திருக்கு. மெழுக்கா அப்படின்னு, மெழுக்கா அப்படின்னு ஒரு பேர். இது அந்த பேர்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கக்கூடிய பேர். இதுக்கு வந்து மெழுக்கா என்பதன் பொருள் யாதுன்னு கேள்வி கேட்கலாம். சிந்து பகுதியை வந்து குறிக்கக்கூடிய பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெசபடோமியாவுடைய புராணத்தில் வந்து மெழுக்கா அப்படிங்கிற குறித்து ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹஜா பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹஜா, ஹஜா பறவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து ஒன்று சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் இதில் வந்து என்னென்னா உங்களது பறவை ஹஜா பறவையாக
என்ன சொல்றது, உங்களுடைய பறவை வந்து ஹஜா பறவை ஆகுக, அதனுடைய ஒளி வந்து அரண்மனை முழுவதும் ஒளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாசகம் வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருப்பாங்க. அது என்ன ஹஜா பறவை அப்படின்னா, ஒரு சில தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து மயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மயிலுக்கு வந்து ஹஜா பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் யூனிஃபார்ம் கல்வெட்டுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். இந்த ஹரப்பா மக்கள் வந்து பாருங்கள் மெசபடோனியா பகுதியில் வணிக தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய முத்திரைகள் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டீடைட்டு, செம்பு, சுடுமண், தந்தம், இந்த மாதிரி இதில் வந்து அவனுடைய முத்திரைகள் நிறையா இருக்குது. யார், ஹரப்பா மக்களுடைய முத்திரைகள். இதில் ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, 26 குறியீடுகள் கொண்டது வந்து ஹரப்பாவில் கிடைச்ச மிக நீளமானதாக கருதக்கூடிய ஒரு எழுத்து தொடர். அவங்களுடைய லாங்குவேஜ் இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஹரப்பா மக்களுடைய அந்த எழுத்து முறைகள் இருக்குது பார்த்திங்களா. ஒரு சில தொழில் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிட மக்கள், அதாவது நம்ம இந்த தென்தமிழில் இருக்கக்கூடிய திராவிட மக்களுடைய பண்பாட்டு அந்த எழுத்து முறைகள் மாதிரி அந்த ஹரப்பா மக்களுடைய எழுத்து முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொழில் ஆய்வாளர்கள் கொடுத்து சொல்லியிருக்கிறதாக நம்ம புக்கில் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கலையும் பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கலை பொழுதுபோக்கில் வந்து ஒன்றும் ரொம்ப அதிகம் படிக்கிறதுலாம் கிடையாது. இந்த நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்ணின் சிலைகள் வந்து கை வரைக்கும் அந்த முட்டி வரைக்கும் என்ன சொல்கிறது, வளையல் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்து, செம்புவால் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. மதகுரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்கிறேன், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த படியக்கல்லில் செய்யப்பட்டிருக்கோம். இதுதான் அவருடைய அந்த கலையும் பொழுதுபோக்குன்ற ஒரு தகவல்களை நம்ம படிக்கிற விஷயம். அப்புறம் அவருடைய நம்பிக்கைகள், அவங்க வந்து என்ன கடவுள் வழிபட்டாங்க அப்படின்னா, இயற்கையை வழிபட்டாங்க, அரச மரத்தை வந்து அவங்க கடவுளாக வழிபட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து நம்ம புது புக்கில் அந்த பேரில் வரல. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அரச மரத்தை வந்து நம்ம மெயிலில் வச்சுக்கணும். சரி, இதில் என்ன ஒன்று மிஞ்சி போனால் இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது என்னென்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இப்போது ஹரப்பா மக்கள் அந்த பக்கம் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு இந்த சைட்லலாம் மற்ற இது வந்து மேலே, அதாவது வடமேற்கு பகுதியிலே அங்கே சிந்து மக்கள் ஹரப்பா மக்களுடைய பண்பாடு இருக்கும்போது, இங்கே தென்பகுதியில் இந்தியாவோட மத்திய பகுதியில் யார் யார் எப்படி எப்படி வாழ்ந்துருக்காங்க, அது எப்படி எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கேரளாவில் இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா வேட்டையாடி உணவை சேகரிக்கக்கூடிய இந்த பழக்கத்து கொண்டவங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு தகவல் நமக்கு இந்த அவங்க காலகட்டத்தில், அவங்க சமகால காலகட்டத்தில் வந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ கர்நாடகா ஆந்திர பிரதேசம் பகுதியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கால்நடைகள் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேய்க்கிறது, அதாவது கால்நடைகளை மேய்க்கிறது, அதே சமயத்தில் கலப்பை வந்து பயன்படுத்துறது வேளாண்மையில், இதெல்லாம் வந்து கர்நாடகா ஆந்திர பகுதியில் அந்த ஹரப்பா கால கட்டத்தில் அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஏறத்தளவு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாண்டுக்கு முன்னாடி 1900 பார்த்தீங்கன்னா சிந்து சமணி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. அதோட நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இருந்தாலும் 1700 பிற்கால ஹரப்பா எப்படி இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவுக்கும் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் நாகரிக மையமாக்கத்தினுடைய வெளிப்பாடு சிந்து நாகரிகம் தான். அப்போ இரண்டாம் நாகரிக மையமாக்கக்கூடியவனுடைய வெளிப்பாடு வந்து அரிக்கமேடு, கீழடி, உறையூர் அப்படிங்கிறது. இந்த ஃபினிஷிங்கை நம்ம சிந்து சமய நாகரிக மக்களுடைய படிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுவே ஷார்ட்டா சார், இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டு ஷார்ட்டா சார் நீங்கள் நினைக்கிற ஃபீலிங் எனக்கு புரியுது. ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நானே நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கண்டிப்பாக டெட்டில் கொஷின்ஸ் இருக்குது, டிஎன்பிசி ட்ரை பண்ணுறவங்களும் இதில் கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா சிந்து சமணி நாகரிகத்துலேருந்து கொஷின் இல்லாத எந்த ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நீ 11th சயின்ஸும் அண்டு 11th என்ன சொல்கிறது மற்ற சப்ஜெக்ட்டுங்களாம் உங்களுக்கு பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.